the biggest threat to Hinduism is going to come from Chandrasekhar Azad. People sitting here will co-opt even him in the name of Hindu unity, and he'll need everybody else. வணக்கம், இது அரண் சை, நான் தேவா பாஸ்கர். ஃப்ராய்டியன் ஸ்லிப் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, நம்ம மனசுல நினைக்கிறத நமக்கே தெரியாம பேச்சுவாக்கில் நம்ம வளர்றது தான் ஃப்ராய்டியன் ஸ்லிப்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃப்ராய்டியன் ஸ்லிப் வலதுசாரி இன்டெலக்சுவல் ஜெய் சாய்தீபக் அவர்களுக்கு சமீபத்தில் அவர் கொடுத்த பேச்சில் வந்து தென்பட்டுச்சு. அது என்ன, அந்த விவகாரத்தை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா, பாஜக இருக்கக்கூடிய அல்லது வலதுசாரி கருத்தியல் கொண்டிருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கு, மைனாரிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள், பாஜகவினுடைய தீவிர ஆதரவாளர்கள், மோடியினுடைய தீவிர பற்றாளர்களாக சிலர் இருப்பாங்க, அவங்களுடைய கண்மூடித்தனமான ஆதரவு அவங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ பார்த்தா பாஜக எந்த வகையில் அவங்களை ஆதரிக்கிறாங்க, எந்த வகையில் தங்களை பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க அல்லது மைனாரிட்டிஸை சேர்ந்தவங்களை எப்படி அவங்க பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்ற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். ஏன்னா அந்த கருத்து தான் ஜெய் சாய்தீபக் தெரிவிச்சிருந்தார். ரீஆமை ஹிந்துவிசம் அப்படின்ற புத்தக வெளியீட்டு விழா, இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அந்த புத்தகம் தொடர்பாக நிறைய பேசுறாங்க. திரும்ப எப்படி ரீஆம் பண்ணணும், இந்துவிசத்தை, இந்து மக்கள் வந்து எப்படி திரும்ப வைப்ரண்டா இருக்கணும்ன்ற மாதிரி அந்த புத்தகத்தை முன்வைத்து பல்வேறு விஷயங்கள், இன்னைக்கு இந்து மதம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, என்னென்ன பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்துக்கள் எப்படி இருக்கணும், இந்துக்கள் எப்படி யுனைடடா இருக்கணும், நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய த்ரெட்ஸ் என்ன, கன்வர்ஷன்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை டிபேட் பண்றாங்க. அந்த பேச்சின் ஊடாக சந்திரசேகர் ஆசாத் பத்தி ஜெய் சாய்தீபக் பேசுறாரு. குறிப்பாக என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய த்ரெட் இந்துவிசத்துக்கு இப்போ யாருன்னா சந்திரசேகர் ஆசாத் தான். உத்தரப்பிரதேச தலைவர் இருக்காரு. ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளா சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க, பாஜக கூட அவரை வந்து உள்ள எழுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவரும் இந்து தானே, அவரையும் நம்ம சேர்த்துக்கலாம்னு அவங்க கூட ஃபியூச்சர் வந்து சேர்த்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அவரே ஒரு மிகப்பெரிய த்ரெட்னு சொல்லிட்டு அவரை பத்தி இழுத்து பேசியிருப்பாரு. சந்திரசேகர் ஆசாத பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். கிட்டத்தட்ட தலித் மக்களினுடைய உரிமைகளுக்காக, பட்டியல் சமூக மக்களின் உரிமைக்காக தனியாக ஒரு இயக்கம் வச்சிருக்காரு. அந்த பீம் ஆர்மி அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு. ஆசாத் சமாஜ் பார்ட்டி கன்ஷிராம் அப்படின்ற ஒரு கட்சியும் வச்சிருக்காரு. இந்த எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 100,000 வாக்குகள் வித்தியாசத்துல சந்திரசேகர் ஆசாத் வெற்றி அடைஞ்சிருந்தாரு. நாகினா தொகுதியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக சந்திரசேகர் ஆசாத் இருக்காரு. குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரச்சனை, தலித் மக்களினுடைய பிரச்சனை, மைனாரிட்டிஸோட பிரச்சனை, இதுதான் அவங்களுடைய முக்கியமான பேசுபொருளாக இருக்கு. அதை ஒட்டிதான் அவங்க தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. ஆர்டிகல் 15 படத்துல கூட ஒருத்தர் ப்ளூ கலர் துண்டு போட்டுட்டு புல்லட்ல வர காட்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க. அது வந்து வேற யாரும் கிடையாது, நம்ம சந்திரசேகர் ஆசாத்தினுடைய ரெப்ரசன்டேஷன் தான். அங்க இருக்கக்கூடிய அட்ராசிட்டிஸ்க்கு எதிராக தொடர்ச்சியான ஃபைட்டை மேற்கொண்டிருக்கக்கூடிய நபர் தான் சந்திரசேகர் ஆசாத். ஒரு ஸ்கூல் பிரின்சிபலினுடைய மகன் அவரு. தொடர்ச்சியாக தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள், இங்க பட்டியல் சமூக மக்களினுடைய முன்னேற்றம், மைனாரிட்டிஸினுடைய வளர்ச்சி அப்படின்ற இந்த காசுக்காக அர்ப்பணிச்சு தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நபர். அவருக்கு எல்லா அமைப்புகள் மீதும் விமர்சனம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய இந்தியா பிளாக் மேலேயும் அவருக்கு விமர்சனம் இருக்கு, என்டிஏ கூட்டணி மேலேயும் விமர்சனம் இருக்கு. அதை ஒட்டி தான் அவர் தனியாக தான் இந்த எலெக்ஷன்லையும் சந்திச்சாரு. தனியாக நின்று 100,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி அடைஞ்சிருக்காரு. ஏற்கனவே யோகி ஆதித்யநாத் முதல் வேட்பாளராக நின்ற பொழுது அவர் எதிராகவே நின்று தோல்வியை சந்திச்சவர் தான் சந்திரசேகர் ஆசாத். கண்டினியூஸா அங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிஸ்ட் கூட சொல்லலாம். அதற்காக சிறையும் சந்திச்சிருக்காரு. பல்வேறு வழக்குகள் அவர் மீது இருக்கு. இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் நுழைஞ்சிட்டாரு. ஒரு மிகப்பெரிய வெற்றி, சந்திரசேகர் ஆசாத்தினுடைய வெற்றி வந்து ரொம்ப யூனிக்கா பார்த்தாங்க. குறிப்பாக இந்தியா பிளாக் என்டிஏ ரெண்டுலையும் இல்லாம ஒரு தரால இவ்வளவு வாக்குகளை செக்யூர் பண்ண முடியுது. அண்ட் பிஎஸ்பியினுடைய ஆப்சன், அங்க பகுஜன் சமாஜ் பார்ட்டி மாயாவதியினுடைய பிரசன்ஸ் வந்து தொடர்ச்சியாக காலியாகி இன்னைக்கு அடுத்த தலித் லீடர் அவர் எமர்ஜ் ஆயிட்டாரு. அண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன, மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய லீடரா பாருங்க, தலித் காசுக்காக வேலை செய்யணும் மட்டும் சொல்லாதீங்கன்றது அவருடைய ஸ்டேட்மெண்டாக இருக்கு. சோ பகுஜன் சமாஜ் பார்ட்டியினுடைய இடத்தையும் இவர் நிரப்புவார். இன்று வரக்கூடிய தேர்தலையும் அவர் தனித்து நிற்பதாக தெரிவிச்சிருக்காரு. அப்பவும் நாங்க ஒரு கன்சிடரபிளான வெற்றியை கொடுப்போம் அப்படின்றது சந்திரசேகர் ஆசாத்தினுடைய குரலாக இருக்கு. இன்னும் பிரீஃபா, இன்னும் நல்லா சந்திரசேகர் ஆசாத் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போது அவருடைய நாடாளுமன்ற உரை, அந்த உரையை கேட்டீங்கன்னா உங்களால இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஜனாதிபதியினுடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் பொழுது நீங்க சந்திரசேகர் ஆசாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்போது அவர் பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 9 நிமிஷம் உரை. அந்த 9 நிமிஷம் உரையில பாஜகவினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியை உரிச்சிட்டாருன்னு கூட சொல்லலாம். அவ்வளவு தகவல்கள், அவ்வளவு டீடைல்ஸ், டிமானிட்டைசேஷன் தொடங்கி இந்த ஆட்சியில் நடந்த அட்ராசிட்டிஸ் எல்லாத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணி, இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் நடக்கக்கூடிய ப்ரூட்டாலிட்டிஸ், எஸ்சி எஸ்டிஸ் மீது போடப்படக்கூடிய வழக்குகள், ஆதிவாசிஸ் மீது போடக்கூடிய வழக்குகள், மைனாரிட்டிஸ் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல்கள், எல்லா இடங்கள்லையும், கல்விக்கூடங்களில், வேலைகளில், அண்ட் குறிப்பாக கேஸ்ட் சென்சஸ் ஏன் எடுத்தாகணும், அண்ட் கேஸ்ட் சென்சஸின் படி ரிசர்வேஷனை கொடுக்கணுன்ற குரலாக இருக்கட்டும், அண்ட் இன்னைக்கு இப்போ பெண்கள் தொடர்பாக பேசுறாரு, பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோன்னு சொல்றாரு. இன்னைக்கு பெண்களுக்கு நடக்கக்கூடிய அட்ராசிட்டிஸ்னு சொல்லிட்டு ரெஸ்லர், விமன் ரெஸ்லர்ஸ் அவங்க சந்திச்ச பிரச்சனை, மணிப்பூர்ல நடந்த இஷ்யூன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் டச் பண்ணி இந்த அரசு எப்படி செயல்பட்டு இருக்கு அப்படின்றதை நாடாளுமன்றத்திலே பதிவு செஞ்சிருக்காரு சந்திரசேகர் ஆசாத். சோ இன்னும் விரிவாக படிக்க நீங்களே கொஞ்சம் தேடி படிச்சுக்கோங்க. இதுதான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் சந்திரசேகர் ஆசாத் பத்தி. சோ இந்த சந்திரசேகர் ஆசாத் வந்து ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா ஹிந்துவிசம்க்கு இருப்பாரு அப்படின்றதான் ஜெய் சாய்தீபக்கினுடைய கூற்றாக இருந்தது. அண்ட் அவர் என்ன சொல்றாருன்னா, பாஜக போன்ற கட்சி இன்னைக்கு வந்து களத்துல வந்து சந்திரசேகர் ஆசாத் மாதிரியான ஆட்களை எதிர்த்துதான் வலதுசாரிகள்லாம் சண்டை போட்டுருக்காங்க. ஆனா கொஞ்ச நாள் போனா திரும்ப அவங்களே கூட
உள்ள கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு நடக்கும். அவங்களே கூட இந்து மதத்தினுடைய ஒரு அங்கம் தான் சொல்லிட்டு அவங்களையும் உள்ள கூட்டிட்டு வந்துருவாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். நம்ம இந்து மதத்திற்கான த்ரெட்டே இந்த மாதிரியான நபர்கள் தான். பட் இவங்களே கூட ஃபியூச்சர்ல சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு, சேர்த்துப்பாங்க. நம்மளுடைய பிரச்சனை அப்படின்றது ஆளுகின்ற அரசுக்கு, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக போன்ற கட்சிகளுக்கோ இல்ல வலதுசாரிகளுக்கோ புரியாதுன்றதான் அவருடைய கோபமாக என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. எந்த இடத்துல இருந்து இது வருது அப்படின்னா, இன்னைக்கு ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய பையன் சிராக் பாஸ்வான் எல்லாம் பாஜகவில தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான தலித் அமைப்புகள் எல்லாத்தையும் பாஜக உள்வாங்கிருச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு கிளாசிக் கேஸா கிருஷ்ணசாமி நம்ம எடுத்துக்கலாம். அவர் எங்க எப்படி கட்சியை தொடர்ந்தார், புதிய தமிழகம் அப்படின்ற கட்சியை. இன்னைக்கு கிருஷ்ணசாமி எங்க போயிருக்காரு, ஜான் பாண்டியன் எங்க போயிருக்காருன்னு நம்ம நல்லா பார்த்துட்டு தான் இருக்கோம். சோ இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் மிக மோசமாக இந்து மதத்தை விமர்சனம் செய்யறாங்க, இந்து மதத்தை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, இந்து மதத்தை கேள்வி கேட்கறாங்க. கடைசியாக பார்த்தா அவங்க பாஜக ஒரு டைம்ல வந்து இந்துன்னு சொல்லி உள்ள இழுத்துக்கிறாங்க. இது வந்து பிடிக்கல அப்படின்றது அவருடைய ஸ்டேட்மெண்டாக இருக்கு. அண்ட் எந்த பாயிண்ட்ல பாஜக எல்லாம் சேர்த்துக்குது அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு ஜெய் சாய் தீபக் போன நபர்களுக்கு எது பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, ஜாதின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பிரச்சனையா இருக்கு. ஜாதி அட்ராசிட்டிஸ் இருக்கு அப்படின்னா அது பிரச்சனையா இருக்கு. ஜாதி ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு அப்படின்னா அது பிரச்சனையா இருக்கு. ஜாதி ரீதியாக இங்க ஒடுக்குமுறைகள் நிகழுது அப்படின்னா அது பிரச்சனையா இருக்கு. ஜாதி இருந்துச்சு, அப்படியே இருந்துச்சு, எல்லாம் இருந்தோம், இங்க கூட நீ சேர்ந்து இருக்கணும் அப்படின்னா இந்து நாங்க சொல்ற எங்களுக்கு எப்ப தேவையோ நாங்க அப்ப சேர்த்துப்போ, அப்ப நீ அமைதியா வந்து சேர்ந்துக்கணும், அவ்வளவுதான். இப்போ எஸ்சி எஸ்டியா நீ இருக்கு அப்படின்னா நீ இந்து மதத்தினுடைய ஒரு அங்கம் தான், உனக்கு சில பெருமைகள் இருக்கும், உனக்கு சில அது இருக்கும், உனக்கு சில தெய்வங்கள் இருக்கும், உனக்கு சில பெருமைகள்லாம் நாங்க அங்க கொடுத்து வச்சிருப்போம், அதோட நீ வந்து நிப்பாட்டிக்கணும். மத்தபடி இந்த அட்ராசிட்டிஸ் நடக்குது, கொடுமைகள் நடக்குது, தீண்டாமை நடக்குதுலாம் நீ பேசக்கூடாது அப்படின்றதான் அவர் சொல்றதுனே நம்மளால புரிஞ்சக்கூடிய விஷயமாக இருந்தது. ஏன்னா அட்ராசிட்டிஸ்ன்ற ஒன்ன பேசவே கூடாது, சொல்லக்கூடாது, அந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு சந்திரசேகர் ஆசாத் ஃபைட் பண்ணிட்டு இருக்க காசு என்ன, சந்திரசேகர் ஆசாத் எப்படி உருவாகிறாரு, இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில் திருமாவளவன் எப்படி உருவானாரு, இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களினுடைய தலைவர்கள் வந்து எப்படி உருவாகிறாங்க, அப்படியே சும்மா அவங்க இருக்காங்க திடீர்னு அரசியலுக்கு வந்துட்டாங்க, அரசியலுக்கு வந்து அப்படி தலைவர்களாக உருவாகிறாங்களா, கிடையாது. இல்லை நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன, டைரக்டாக ஒருத்தன் டிஸ்கிரிமினேஷனை ஃபேஸ் பண்ணுறான், தீண்டாமை கொடுமையை அனுபவிக்கிறான், எல்லா இடங்களையும் தீண்டாமை அவர் அவனை தொடருது, எல்லா இடங்களையும் டிஸ்கிரிமினேஷன் அவரை போட்டு சாவடிக்குது, அதனுடைய வெளிப்பாடாக தான் நீங்க தலைவர்கள் வந்து உருவாகுறாங்க. எவ்வளவு அட்ராசிட்டிஸ் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முற்போக்கு மாநிலம்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு தீண்டாமை கொடுமை நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த பிரச்சனையெல்லாம் இந்த காஸ்ட்ல இருந்து தான் ஒரு பட்டியல் சமூக தலைவர்கள், பட்டியல் சமூகத்துக்கான அமைப்புகள் இதெல்லாம் அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு அதற்காக குரல் கொடுக்க யாரும் இல்லை அப்படின்ற இடத்துல தான் இவங்க எல்லாருமே உருவாகி வராங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய நபர்கள் எல்லாரும் இந்துவிசத்துக்கு த்ரெட்டா இருக்காங்க. அப்போ டிஸ்கிரிமினேஷனை கேள்வி கேட்குற ஒருத்தன், டிஸ்கிரிமினேஷன், தீண்டாமை, இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு, இது எதையுமே கேள்வி கேட்காம சமூகம் கடந்து போயிட்டு இருக்கும்போது அது தப்புன்னு கேள்வி கேட்குற நபர்கள் இந்து மதத்திற்கே எதிரானவர்கள் அப்படின்ற கட்டமைப்பை இன்னைக்கு சாய் தீபக் பண்ண நபர்கள் முன்வைக்கிறாங்க. சந்திரசேகர் ஆசாத் பண்றது பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னா, இங்கே எதிரையுடைய மைனாரிட்டிஸ் மேலே, இங்கே இருக்கக்கூடிய தலித்ஸ் மேலே, ஆதிவாசிஸ் மேலே ஏன் அட்ராசிட்டிஸ் பண்றீங்க, ஏன் அவங்க சுரண்டப்படுறாங்க, இன்னும் ஏன் அந்த மக்களுக்கு கல்வி போய் சேரல, ஏன் வேலைவாய்ப்பு போய் சேரல, ஏன் பின்தங்கிய நிலைமையில இருக்காங்க, ஏன் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய நிலைமையில இருக்காங்க, இவர்களுக்கு எல்லா உரிமையும் போய் சேரணும் தானே, அவர்களும் சக மனிதராக இந்த பூமியில் வாழணும்ல அப்படின்ற ஒரு சாதாரண கேள்விதான் சந்திரசேகர் ஆசாத் தொடங்கி இன்னைக்கு தமிழ்நாட்டில் தொழில் திருமாவளவனா இருக்கட்டும் எல்லா தலைவரும் கேட்கக்கூடிய கேள்வின்றது அது மட்டும்தான். அப்போ அந்த கேள்விக்கான விடையை நாங்கள் கொடுக்க மாட்டோம், அது சம்பந்தமா நாங்கள் பேசவே மாட்டோம், அட்லீஸ்ட் இங்க இருக்கக்கூடிய அட்ராசிட்டிஸ் பத்தி நாங்கள் என்ன கருத்து வச்சிருக்கோம், தலித் அட்ராசிட்டிஸ் நடக்குது அப்படின்னா அந்த அட்ராசிட்டிஸ் குறித்து வலதுசாரிகளுடைய கருத்து என்ன, கோயிலில் உள்ளோட மாட்டுறாங்கன்னு சொல்றாங்க, கோயில் நுழைவு போராட்டங்கள் நடத்தினா எத்தனை வலதுசாரிகள் அந்த கோயில் நுழைவு போராட்டங்கள்ல உள்ள வராங்க, இன்னைக்கு ஒரு தலித்து உள்ள விட மாட்டேன்னு சொல்லி கோயில போட்டுறாங்க, எல்லாரும் இந்துக்கள் தானப்பா எல்லாரும் உள்ள போடலாம்னு சொல்லி ஏதாவது வலதுசாரி எந்த போராட்டத்துல வந்து நீங்க பாத்துருக்கீங்களா, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நான் பார்த்தது இல்லை, இந்தியாவிலேயே நான் பார்த்ததே கிடையாது. ஒரு கேஸ்ட் அட்ராசிட்டி நடக்குது, ஒரு ஆணவ படுகொலை நடக்குது, அந்த படுகொலைக்கு நீதி கேட்டு ஒரு வலதுசாரி நீதிமன்றத்துக்கு அலைஞ்சு ஒரு இந்துவை இன்னொரு இந்து கொலை பண்ணிட்டான், வாங்க நம்ம எல்லாரும் நீதி கேட்கலாம். ஆணவக்கொலை செய்து பாதிக்கப்பட்ட நபருக்காக ஏதாவது ஒரு வலதுசாரி வந்து ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணிருக்காங்களா, கேஸ் எடுத்து நடத்திருக்காங்களா, பாதிக்கப்பட்ட நபரினுடைய வீட்டுக்கு போயிருக்காங்களா, ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்களா, கிடையாது. அப்போ இந்து மதத்திற்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையே நீங்க பேசவே பேசாத, இங்க இருக்கக்கூடிய ஆதாரமான பிரச்சனை என்ன, ஃபண்டமெண்டலான பிரச்சனை என்ன, அடிப்படையான பிரச்சனை என்னவோ அதை நீ பேசக்கூடாது, அதை மூடி மறைச்சிரு, அதை கடந்து போ, எங்களுக்குலாம் எப்போ தேவையோ ஆள்பலம் தேவையோ, எங்களுக்குலாம் நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் பெரும்பான்மை நிரூபிக்க தேவையோ அப்போலாம் நாங்கள் உங்களை இந்துக்கள் கூப்பிட்டுப்போம், அப்போ நீங்கள் வந்து எங்க கூட சேர்ந்துக்கோங்க, மற்றபடி உங்களுக்கு எந்த கருத்தும் இருக்கக்கூடாது, குறிப்பாக ஜாதி தொடர்பாகவோ ஜாதிய டிஸ்கிரிமினேஷன் தொடர்பாகவோ பேசவே கூடாது, யோசிக்கவே கூடாது, அப்படி ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு நீ நினச்சிட்டு எங்க கூட இரு. ஆனால் அந்த டிஸ்கிரிமினேஷன் நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருப்போம், எல்லா விஷயத்தையும் நாங்கள் தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி தான் நாங்கள் தொடர்ச்சியாக அப்ரோச் பண்ணுவோம், அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்க கூட பயணம் செய்தால் ஓகே அப்படின்றது தான் இவர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவர் பேசும்போது சொல்றாரு, ஜாதி சிஸ்டம் ஒரு கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா, ஒத்துக்க மாட்டேன் வந்து போராட பண்ணுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன் அங்கே இருந்து சொல்லிட்டா முடிஞ்சிச்சா பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை டெய்லி நடக்குது, ஒரு நாளைக்கு 1000 பிரச்சனை நடக்குது, நீ வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் லாயர், அந்த லாயர், இந்த லாயர்னு போட்டுருக்கீங்க, எத்தனை கேஸ் எடுத்திருக்கீங்க டிஸ்கிரிமினேஷனுக்கு அகேன்ஸ்டா,
இந்தியா முழுக்க எவ்வளவு டிஸ்கிரிமினேஷன் நடந்திருக்கு, எத்தனை கேஸ் நீங்க எடுத்திருக்கீங்க, தமிழ்நாட்டில் எவ்வளவு பிரச்சனை நடக்குது, இந்தியா முழுக்க எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இது தொடர்பாக வலதுசாரிகள் என்னைக்காவது நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்களா, கேள்வி கேட்டிருக்காங்களா, சொன்னது தப்புன்னு பேசியிருக்காங்களா, பொது மேடையில பேசியிருக்காங்களான்னா கிடையவே கிடையாது. இதுவே ஒரு தலித் கன்வர்ஷன் நடந்தா அந்த இடத்துல போய் பிரச்சனை பண்றது, அந்த தலித்தை வந்து நான் தாய்மதம் கூட்டு வரேன், நான் திரும்ப வந்து அவரை கூட்டிட்டு வர போறேன், அவர் இஸ்லாமியராக மாறுறாரு, கிறிஸ்டியனா மாறுறாங்க, ரைஸ் பேக்ஸ் வந்து மாத்துறாங்க, முஸ்லிம்ஸ் வந்து மாத்துறாங்க, நீங்க ஒழுங்கா வச்சிருந்தா அவங்க ஏங்க மாத்திட்டு போறாங்க. அப்போ ஒழுங்கா வச்சுக்கிறதுக்கான எந்த வேலையும் செய்யாம இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசாம அந்த பிரச்சனைகளையே கவுண்டர் பண்ற நபர்களை, கேள்வி கேட்கிற நபர்களை ஒரு ஆபத்தானவர்கள் மாதிரி சித்தரிப்பது அப்படின்றது தான் வலதுசாரி அரசியல். ஸோ இந்த வீடியோ அப்படின்றது பாஜக ஆதரவு அல்லது வலதுசாரி ஆதரவு கருத்து கொண்ட பட்டியல் சமூக மக்கள் இதை பார்க்கணும், மைனாரிட்டிஸ் பார்க்கணும்ன்ற வேண்டுகோளை முன்னு சொன்னோம். அவங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா இவங்க எதற்கு அவங்களை பயன்படுத்துறாங்க, அவங்களுடைய கோரிக்கை அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் ஏன்னா அவங்களை வந்து ஒரு ஆள் பலமா சேர்த்துக்கிறது தான், நீ என் கூட வந்து நில்லு, ஆனா எதையும் நீ கேள்வி கேட்காத, உனக்கு நான் பணம் ஆனா கொடுத்துட்றேன், உனக்கு பொருள் நானா கொடுத்துட்றேன், உனக்கு ஏதாவது பதவி கூட நான் கொடுத்துட்றேன், உன்னோட லைஃப்லாம் செட்டில் பண்ணி விட்டுறோம், ஆனா சுயமரியாதான் நீ இருக்கக்கூடாது, உன்னோட மரியாதைக்கு ஏதாவது பங்கம் வந்துச்சா அதெல்லாம் நீ கண்டுக்கூடாது, சுயமரியாதையற்ற ஒரு வாழ்வை நீ வாழணும், எங்க கூட நீ இருந்தனா அப்படிப்பட்ட வாழ்வு தான் உனக்கு கிடைக்கும், உனக்கு நடக்கூடிய பிரச்சனையை கேள்வி கேட்காத, உனக்கு நடக்கூடிய டிஸ்கிரிமினேஷன் கேள்வி கேட்காத, நாங்கள் சொல்றதை கேட்டுட்டு அமைதியாக கண்ணும் காணாம கடந்து போ, நாங்கள் பொருள் ரீதியாக பண ரீதியாக நாங்கள் உதவிகளாம் தருவோம், மற்றபடி நீ எதுவும் என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்றதா அவங்களுடைய லாஜிக். அதுதான் ஃப்ராய்டியன் ஸ்லிப்பா ஜெய் சாய்தீபக்கினுடைய வீடியோவில் வெளியாகியிருக்கு. அந்த வீடியோ நீங்களும் பாருங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.